ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பித்ரு மற்றும் கர்மதோஷம் போக்கும் ஆடி அமாவாசை பரிகாரம் மற்றும் வற்றாத வளமைக்கு எளிய பரிகார முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான பரிகார முறைங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்மள காரிய தடை நிறைய பேருக்கு வந்து இருக்கும் வீட்டில் வந்து எப்போதும் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் கடன் பிரச்சனை மற்றும் எதிரிகளோட தொல்லை போன்றவற்றிற்கு எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த மகான்களுடைய சன்னதிக்கு போனாலும் எந்த ஜோதிடர்கள் சொல்லும் பரிகார முறையை நம்ம மேற்கொண்டால் கூட அது வந்து பலித்தமாகாமல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு வேண்டிய பரிகாரத்தை நம்ம செய்யப்படாமல் இருக்கிறது தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகார முறையை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பித்ரு மற்றும் கர்ம தோஷம் நீங்கி உங்களுக்கு பல சிறப்புகள் நடக்கும் இந்த பரிகார முறையை வந்து நீங்கள் ஆடி அமாவாசை தொடங்கி செய்யப்பட்டால் உங்களுக்கு அனைத்து தோஷங்களும் நீங்கும் இதுக்கு உண்டான முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லைன்னா ஒரு கருணியில் குடுவையில் சிறிது எள்ளோட பொடியாக சேர்க்கப்பட்ட கரும்பு சக்கரை அல்லது வெல்லம் சேர்த்து குடுவையோட வாயை கருப்பு நிற துணியால் மூடி அதுக்கு எட்டு சிறு துளைகள் போடணும் அதாவது எட்டு சிறு ஓட்டை போடணும் அதுக்கப்புறமா மறுநாள் இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி அளவில் ஏதேனும் ஒரு மரத்தோட அடியில் அதை கொண்டு போய் நீங்கள் பொதிச்சிடணும் திரும்பி பார்க்காம வீட்டில் வந்து கை காலை கழுவி முன்னோரை நீங்கள் வேண்டிக்கணும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வர ஒரு ஒரு மாதமும் அந்த ஆடி அமாவாசை சொன்னிலேயே அப்போ தொடங்கணும்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வர மாதங்கள் பதினோரு மாதங்களும் இது போல் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய அந்த அனைத்து கரும வினைகளும் அந்த பித்ரு தோஷமும் வந்து உங்களுக்கு நீங்கி பல சிறப்புகள் நடக்கும் வற்றாத வளமைக்கு உங்களுக்கு உண்டான எளிய பரிகார முறை என்னென்னு பார்த்திங்கன்னா இதை வீட்டில் வந்து ஆண்கள் இல்லைனா பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இதை வந்து வாழ்நாள் முழுவதும் செஞ்சுட்டு வந்தால் வீட்டில் தனம் தானியம் ரெண்டுக்குமே குறை இருக்காது வளமை வற்றாது குடும்பத்தில் நன்கு வளர்ச்சி கிடைக்கும் காலையில் எழுந்து முதல்ல குளிக்கிறவங்க அவங்கவுங்க முறைப்படி கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு சமையல் அறைக்கு போய் அடுப்பு நோக்கி மானசி அக்னி தேவனை நினைச்சு வழிபடணும் அதுக்கப்புறமா சிறிது அரிசியை எடுத்துக்கிட்டு அதோட சிறு துளி மஞ்சள் சேர்த்து கையில் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற மந்திரத்தை கண்ணை மூடி இருபத்தோரு முறை சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஏராளம் தனம் தானியம் இன்னொரு முறை சொல்ற ஏராளம் தனம் தானியம் இந்த மந்திரத்தை கண்களை மூடிக்கிட்டு நீங்க இருபத்தோரு முறை கூறிட்டு வாசல்ல காக்கா இருக்கும் இல்லையா அந்த காக்கைக்கு இல்லைன்னா வந்து எறும்புகள் சாப்பிட்ற மாதிரி போட்டுடணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வேலையை வந்து நீங்கள் தொடரலாம் இதை நீங்கள் வந்து செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பல சிறப்புகளை கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வளமை மட்டும் கிடைக்காது இது மூலிமா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமும் திடமான நேர்மர சக்தியை வந்து நமக்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு எளிய பரிகார முறை இது செஞ்சு நீங்கள் பயனடையணும் அப்படின்றது தான் எங்கள் விருப்பம் அன்பர்களே நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உபயோகப்படக்கூடிய பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வாழ்க்கையிலையும் வீட்லேயும் சுபிட்சமும் மங்களமும் பல சிறப்புகளும் நடக்கணும் அப்படின்னு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்